நமக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது நமக்குள்ள ஒரு வலி ஏற்படும். என்னடா இப்படி ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டுருச்சே அப்படின்னு சொல்லி. ஆனால் நிறைய நேரத்தில் நிறைய தலைவர்கள், உண்மையாக தலைவராக மாறிய நபர்கள் எல்லாருமே அவங்களுடைய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியவர்கள் தான், இல்லை அவங்களுக்கான வாய்ப்பை அவங்களா உருவாக்கிய நபர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும், இப்போது ரஷ்யா உக்ரைன் போர் எடுத்து பார்த்தோம்னாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு யுத்தம் எடுத்து பார்த்தாலும் சரி, அங்கே ரொம்ப பெரிய தலைவனாக இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஒரு யதார்த்த நிலைமையை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள். இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களை எடுத்து பாருங்களேன், அவர் இந்த தருணத்தை அவருடைய தருணமாக இல்லாட்டி உக்ரைனுடைய ஒட்டுமொத்த குரல் நான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பல செய்திகளை சொல்லிட்டு இருக்கார். ஸோ ஒரு தலைவன் மக்களுக்காக போராடுறாரு, அதே நேரத்தில் அவரையும் முன்னிலைப்படுத்தி கொள்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்துகிறார். புட்டின் அவர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, உலக நாடுகளிடையே புட்டின் அவர்கள் பேசினது அப்படிங்கிறது சொற்பம், ரொம்ப 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 குறைவு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை இன்னும் நீண்டுட்டு இருக்கும்போது தான் திடீர் திடீர்னு பார்த்தா பலவிதமான அடுத்தடுத்த பிரச்சனைகளாக அசர்பைஜான் அர்மேனியா யுத்தமாக இருக்கலாம், இல்லாட்டி சைப்ரஸுக்காக துருக்கி மற்றும் கிரீஸ், அதே மாதிரி ஜம்மு காஷ்மீருக்காக இந்தியா மற்றும் பாகிஸ்தான், எல்ஐசிக்காக இந்தியா மற்றும் சீனா அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த யூஎன்ஜிஏல பெரிய அளவில் பேசப்பட்ட விஷயங்கள். ஸோ உலகம் அமைதியாக தான்ப்பா இருக்குது, ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உலகம் தொடங்கியதுலேருந்தே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த உலகம் எடுத்து காண்பிக்கிறது. எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே பேசிகிட்டு இருக்கோமே விக்கி அப்படின்னு கேட்டால், இல்லை சில நேரங்களில் நமக்கு அப்படி தோன்றியது என்றால், இந்த வாழ்க்கையே இப்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கை எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. என்ன அது நம்ம அறிவுக்கு வராதனால நார்மலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருக்கோம். இப்போ தான் தமிழ் விதை வழியாக நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ளும்போது, அங்கே எப்படி நடக்குது பாரு, இங்கே அப்படி நடக்குது பாரு அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி நம்ம பேசிக்கிறோம். இது தமிழ் விதையினுடைய சக்ஸஸ் தான். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய உலக அறிவு அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த அறிவு தான் நம்முடைய குழந்தைகளுக்கும் தேவை. ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. நான் இன்டர்னல் பொலிட்டிக்ஸ் பேசல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கீங்க, ஏன் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை பேச மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கீங்க. ஆனால் இங்கே எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவதற்கு 10-15 இல்லைங்க 1000-1500 சேனல்ஸ் இருக்குது. ஆனால் இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்ஸை தெளிவாக எடுத்துரைத்து இது இது இப்படி நடந்துட்டுருக்குப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு சேனல்ஸ் அப்படிங்கிறது விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படி ஒரு சேனலாக தான் தமிழ் விதை அப்படிங்கிறத நம்ம வளர்த்தி வருகிறோம். ஸோ நீங்கள் தமிழ் விதைக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் சொல்லி நம்ம சேனலுக்கான அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்னுடைய அளவை கொஞ்சம் கூட்டலாம். நிறைய பேருக்கு இது உபயோகமாக இருக்குது, நிறைய பேருக்கு இது அன்றாடம் ஒரு நிகழ்வாக, இல்லாட்டி தமிழ் இதை பார்க்கலன்னா அன்றைய தினம் அப்படிங்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கீங்க, நண்பர்கள் இருக்கீங்க, டிபி ட்ரூப்ஸ் இருக்கீங்க. ஸோ நீங்கள் எனக்காக ஒரு நாள் மார்க்கெட்டிங் பண்ணுங்களேன். இப்படி பல செய்திகளை பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் இதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎன்ஜிஏல இந்தியா பேசினது, அடுத்ததாக அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே F-16 டீல் அப்படிங்கிறதும், அதை எதிர்த்து ஜெய்சங்கர் அவர்கள் பேசியதும் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜெய்சங்கர் அவர்கள் பேசினதுக்கு இன்றைக்கி அமெரிக்கா பதிலடி கொடுத்துருக்காங்க. இரண்டு நாடுகளாக நாங்கள் பார்க்கல, எங்களுடைய வெளியுறவுத்துறை கொள்கையாக பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் எங்களுக்கு ஒன்று தான் அப்படிங்கிற லெவலில் பார்த்துட்டாங்க. வரலாறை நாங்கள் பார்க்கும்போது இரண்டு நாடுகளிடையே அமெரிக்கா பாகுபாடு காண்பித்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும்போதே அமெரிக்காவினுடைய அந்த நிலைப்பாடை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. திடீர்னு பார்த்தா நீ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவ, உலக அரசியல் உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவியா அமெரிக்கா அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கேட்க தொடங்கியிருக்காங்க. பாகிஸ்தானில் பெரிய ஒரு ஹேக்கிங் நடந்துருச்சு, அந்த ஹேக்கிங்கில் அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்னுடைய டாக் பேசினது மொபைலில் மட்டும் கிடையாது, இன்டர்நெட்டில் பேசினது, இப்படி எல்லாமே லீக் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி பாகிஸ்தானுடைய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இம்ரான்கான் அவர்கள் உடனடியாக பாகிஸ்தானுடைய இப்போதைய அரசாங்கம் கலைக்கப்பட வேண்டும், அவங்க ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற குரலை எழுப்பியிருக்கிறார். அடுத்ததாக ஷாம் அப்படிங்கிற அந்த ரெஃபரண்டம் தான், வேறு எதுவுமே இல்லைங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நாலு ரீஜன் அப்படின்னு சொல்லும்போது உக்ரைனுடைய 15% அப்படின்னு சொல்லலாம், நிலப்பரப்பில் 15%, அந்த நாலு ரீஜனையும் சேர்த்து ரெஃபரண்டம் பண்றாங்க ரஷ்யா. எப்பா நீ ரஷ்யன் ஃபெடரேஷன் கூட இணையறியா, இல்லாட்டி உக்ரைன் கூட இருந்துக்கிறியா அப்படிங்கிறது தான். அதனுடைய ரிசல்ட் 30ஆம் தேதி அறிவிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடியே ரிசல்ட் வெளியில் வர தொடங்கியிருக்கு, கொஞ்சமா லீக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே ரஷ்யாவுக்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்காங்க, ரஷ்யாவுக்கு ஆதரவாகத்தான் அவங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இந்த நான்கு ரீஜன்லையும் ப்ரோ ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறவங்க கூடுதலான நபர்கள் இருக்காங்க. குறிப்பாக டோன் பாஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ப்ரோ ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட தருணத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு வந்திருப்பது அப்படிங்கிறது உக்ரைனுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஆனால் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, துப்பாக்கி முனையில் ஓட்டு போட சொன்னால் எல்லோரும் இப்படி தான்ப்பா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைனும் அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ 30ஆம் தேதி ரஷ்யாவினுடைய பாராளுமன்றத்தில் இது அறிவிக்கப்படும் போது உலக நாடுகள் இதை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகின்றன, எப்படி எதிர்க்க போகின்றன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். ரஷ்யாவினுடைய நோட்ஸ்ட்ரீம் 2ல சின்னதாக ஒரு அந்த கேஸ் பைப்லைனில் ஒரு வெடிப்பு வந்ததாகவும், அதன் வழியாக அந்த கேஸ் அப்படிங்கிறது லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். அப்படி ஒரு லீக் வந்துச்சு அப்படின்னா அதை சமாளிப்பதற்கான தேவையான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் கிடையாது, ரஷ்யா நார்ட் ஸ்ட்ரீம் டூவை சரியாக அவங்களுடைய வேலைகளில் செய்யவில்லை, பலவிதமான பராமரிப்பு செயல்கள் அப்படிங்கிறத ரஷ்யா இப்போது நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக தான் இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் இன்று ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறது. மெட்டா, நம்ம ஃபேஸ்புக்கு, இப்போதைய மெட்டா பழைய ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட 1600 அதிகமான பேஜஸ் மற்றும் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து மிஸ்இன்ஃபர்மேஷனை பகிர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இதே மாதிரி பல சேனல்ஸ், பல பேஜஸ் அப்படிங்கிறது முடக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கி ரோலர் காஸ்டரில் இருந்த ஒரு பெண் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. அவங்கள திருப்பி ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்பட்டு மீட்டெடுக்கும் போது காமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதும், தொடர்ச்சியாக பல இடங்களிலும் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படிங்கிறதுல இல்லாட்டி இந்த மாதிரி ரோலர் காஸ்டர்லாம் இருக்கக்கூடிய இடங்களில் விபத்துகள் அப்படிங்கிறது இப்போது அடிக்கடி ஏற்படுது. ஸோ ரொம்ப நாட்களுக்கு பிறகு இந்த கொரோனாவுக்கு பிறகு நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், நம்ம போகிற இடம் செக்யூர் தானா? ஏன்னா ரொம்ப நாள் இந்த கொரோனானால எல்லாமே ஸ்ட்ரக்காக இருந்ததுனால அந்த மெஷின்ஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது ஒன்றுக்கு இரண்டு முறை உறுதி செய்து கொள்ளுங்கள். கசகஸ்தானில் மட்டுமே கிட்டத்தட்ட 98,000 ரஷ்யர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும், பல நபர்களும் ரஷ்யா விட்டு காலி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு மேற்குலக நாடுகளால் பலராலும் பரப்பப்பட்டு வருகிறது. அது உண்மைதான் கூட. ஏன்னா பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிறதும், ரஷ்யா கண்டிப்பாக 300,000 புதிய ராணுவ வீரர்களை களமிறக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லும் போதும், அவங்களுக்குள்ளே ரஷ்யர்களுக்குள்ளேயே பலவிதமான பதட்டம் வருது. ஜோர்ஜியாவும் அறிவித்திருக்கிறார்கள், முதல்ல 5,000 நபர்கள் தான் வந்தாங்க, இப்போ 10,000 அதிகமான நபர்கள் எல்லையை கடக்க வருகிறார்கள், இது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பான் இறுதி அஞ்சலி, அபே அவர்கள், முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அபே அவர்களுக்கான இறுதி அஞ்சலி இன்று செலுத்துகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இதில் பங்கெடுக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கதுதான். நார்த் கொரியாவினுடைய அணு ஆயுதம் அப்படிங்கிறது இனிமே பெரிய அளவில் பேசப்படும், காரணம் இருக்கு, கமலா ஹாரிஸ் அவர்கள் ஆசிய நாடுகளுக்கு இடையே சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறார். சோ ஆசிய நாடுகளுக்கு இடையே சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா வடகொரியா என்ன செய்வாங்க, ஏய் எங்களை மீறி இப்படிலாம் வந்துருவியாப்பா, நாங்க என்ன செய்வோம், அப்படிலாம் வந்து அணு ஆயுதத்தை போட்டுரும், ஒரு பட்டனை பிரஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல போறாங்க. சோ இதே மாதிரி பல பிரச்சனைகள் இனி வடகொரியா, தென்கொரியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே வருவதற்கான பல வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸ்பெயினில் பாடகி ஷக்கீரா அவர்கள் சரியாக அவங்களுடைய டாக்ஸை கட்டல அப்படின்னு சொன்னனால அவங்களுக்கு எதிரான வழக்கு தொடரப்பட்டு மிகப்பெரிய அளவு அவங்களுக்கு அபராதம் கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷக்கீரா அப்படின்னு சொல்லும்போதே அந்த வக்கா வக்கா சாங் தான் எனக்கு பிடிச்ச சாங், உங்களுக்கு என்ன பிடிச்ச சாங் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கருத்துக்களாக பதிவு செய்யலாம். அலஸ்கா தீவுகளில் ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய கப்பல் இருந்ததாக அமெரிக்காவினுடைய கப்பற்படை தெரிவித்திருக்கிறது. அதை எப்படி நீங்கள் அலஸ்கா ஐலண்டுக்குள்ளே வரலாம், அதையும் தாண்டி அங்கே இராணுவ ஒத்திகை எல்லாமே செஞ்சு பார்த்துருக்கீங்களே, இது சாத்தியமானதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. எக்ஸ் சிஐஏ ஆஃபீஸர் ஒருத்தர், ரஷ்யா கண்டிப்பாக அணு ஆயுத போரில் ஈடுபட நிறைய வாய்ப்புகள் இருக்குது, புட்டின் அவர்கள் கடைசி ஆயுதமாக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவார், அதுவும் குட்டிரக அணு ஆயுதமாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கும் உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. ஈரான் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது இப்போது பெருமளவில் ரஷ்யாவில் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற செய்தி இப்போ ரொம்ப பெரிய அளவில் ஃப்ரீக்வெண்டாக அடிபட்டு இருக்கு. சொல்லப்போனால் ஈரானுடைய நிறைய ட்ரோன்ஸ் ரஷ்யா பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூஃபா யார் சொல்லியிருக்காங்க, உக்ரைன் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. செர்பியா பழையபடி ரஷ்யாவுக்கு ஆதரவாக இல்லாட்டி ரஷ்யா கூட எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு உறவில் மீண்டிருப்பதாகவும், ஐரோப்பிய ஒன்றியம் இதை பற்றி மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்டிருப்பதாகவும், இதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் யாரெல்லாம் இப்போ ரஷ்யா கூட பழையபடிக்கு திரும்ப போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இது ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற செய்தியும் கூறியிருக்கிறார்கள். ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு விரிசல் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னும் நம்மளால பலமாக பார்க்க முடிகிறது. ஓவராலாக இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.